மேலும் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா கொல்கத்தா விரைந்துள்ளார். கட்சி நிர்வாகிகளிடம் அவர் வன்முறை சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் தொகுதியில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து அந்த தொகுதி தேர்தல் அலுவலருக்கு அதிகபட்ச பாதுகாப்பு வழங்குமாறு அம்மாநில அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மம்தா பானர்ஜி தோல்வியடைந்ததால் நந்திகிராமில் பதட்ட சூழ்நிலை உருவாகியுள்ளது. தேர்தல் ஆணையம் பாரபட்சத்தோடு நடந்து கொண்டதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் அந்த தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு ஆபத்து இருப்பதால் அவரது பாதுகாப்பு குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் நந்திகிராம் தேர்தல் அலுவலருக்கும் அவருடன் பணியாற்றிய இதர தேர்தல் பணியாளர்களுக்கும் அதிகபட்ச பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகமும் மேற்கு வங்க அரசிடம் நந்திகிராம் வன்முறை குறித்து அறிக்கை கேட்டுள்ளது. இதற்கிடையே நந்திகிராம் வன்முறை சம்பவத்திற்கு தாங்கள் எந்த பொறுப்பும் அல்ல என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பிரதமர் நரேந்திர மோடி இடையேயான உச்சிமாநாடு காணொலி மூலம் இன்று நடைபெறுகிறது. இந்தியா பிரிட்டனிடையே நீண்ட காலமாக நல்லுறவு நீடித்து வருகிறது. பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்புக்காக இருதரப்பு ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இருநாட்டு பிரதமர்கள் இடையேயான உச்சிமாநாடு இன்று நடைபெறுகிறது. காணொலி மூலம் நடைபெறும் இந்த மாநாட்டில் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். மேலும் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கான சர்வதேச நடவடிக்கைகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளனர். கொரோனா தடுப்பூசி உற்பத்தி அதிகரிப்பில் கவனம் மற்றும் விநியோகம் ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மேம்படுத்தும் வகையில் 2030 ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த செயல் திட்டம் வெளியிடப்படுகிறது. மக்களுக்கு இடையேயான நல்லுறவு, வர்த்தகம் மற்றும் நலன், பாதுகாப்பு, பருவநிலை செயல்பாடுகள், சுகாதாரம் என 5 முக்கிய துறைகளை உள்ளடக்கியதாக இந்த செயல் திட்டம் இருக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த உச்சி மாநாட்டின் மூலம் இருதரப்பு நல்லுறவு மேம்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக கடந்த மாத இறுதியில் இந்தியாவுக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை கொரோனா பரவல் காரணமாக போரிஸ் ஜான்சன் ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையில் இந்தியாவிற்கு அமெரிக்கா அளித்த உதவிக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரிடம் நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க 4 நாள் பயணமாக பிரிட்டன் சென்ற ஜெய்சங்கர் இந்த கூட்டத்தினிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் உலகளாவிய கொரோனா சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிப்பது, விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவது ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நெருக்கடியான நேரத்தில் இந்தியாவிற்கு அமெரிக்கா அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல இந்தோ பசிபிக் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மியான்மர் மற்றும் பருவநிலை மாற்ற விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேலையும் அவர் சந்தித்தார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையே குடிபெயர்வு மற்றும் இடம்பெயர்வு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளிலிருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் ஆக்சிஜனை சேமித்து வைக்கும் காலி கண்டெய்னர்கள் சென்னை வந்தடைந்தது. விமான நிலையத்தில் அவற்றை இந்திய செஞ்சிலுவை சங்கம் பெற்றுக்கொண்டது. உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு ஜெர்மனியிலிருந்து 4 கிரையோஜெனிக் ஆக்சிஜன் கண்டெய்னர்களும் இங்கிலாந்திலிருந்து 900 ஆக்சிஜன் சிலிண்டர்களும் விமானப்படை விமானங்கள் மூலம் சென்னை வந்தடைந்தன. சுங்கத்துறை அதிகாரிகளின் சோதனைகளுக்கு பிறகு இந்திய செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளிடம் அவை ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் அது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையே விமானப்படையின் மற்றொரு சரக்கு விமானம் மூலம் 450 காலி சிலிண்டர்கள் மற்றும் 2 கண்டெய்னர்கள் இன்று மாலை சென்னை வருகின்றன. பின்னர் அவை ஆக்சிஜன் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு பிரித்து அனுப்பப்படும். கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால்
மத்திய அரசு உடனடியாக முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொறியியல் படிப்புக்கான ஜேஇஇ பிரதான தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இம்மாதம் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த ஜேஇஇ பிரதான தேர்வுகள் பின்னர் நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி இந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தமிழகம் முழுவதும் சித்தா மற்றும் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவமனைகளை அமைக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த பொதுநல மனுவில் நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறைகளான சித்தா, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகளால் மக்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்போது கொரோனா பரவலை தடுக்க ஆர்சானிக் ஆல்பம் என்று ஹோமியோபதி மருந்து பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலோபதி மருத்துவத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்வது போல சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 12 மாநிலங்களில் உள்ள 18 வயது முதல் 44 வயதுடையவர்களில் 400,000 மேற்பட்டோர் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று வரை தமிழகத்தின் 2744 தடுப்பூசிகளும், மகாராஷ்டிராவில் 73714 தடுப்பூசிகளும், தில்லியில் 40028 தடுப்பூசிகளும் 18 வயது முதல் 44 வயதுடையவர்களுக்கு முதல் தவணையாக செலுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 15,89,00,000 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நாடு முழுவதும் 17,08,390 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இவர்களில் முதல் தவணையாக 838,343 பேரும், இரண்டாவது தவணையாக 870,047 பேரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ஒட்டுமொத்தமாக இதுவரை 15,89,32,921 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 60,46,284 பேர் தடுப்பூசி போட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திப்பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவ முறை மூலம் எவ்வாறு மக்கள் தங்களை கொரோனா பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து பேச உள்ளார் டாக்டர் பாலமுருகன். உதவி மருத்துவ அலுவலர் அறிஞர் அண்ணா அரசு சித்தா யுனானி ஆயுர்வேத மருத்துவமனை சென்னை. இவரை சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் அனீஸ் பாத்திமா. இன்று இரவு 7:30 காண தவறாதீர்கள். உங்கள் பொதிகையில் செய்திகள் தொடர்கின்றன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது. இதில் திமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். அதன்படி தற்போது அறிவாலயத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. இதில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் திமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக மு க ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிக்கப்பட்டு புதிய சட்டப்பேரவை அமைக்கப்பட்டதற்கான அறிவிப்பை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வழங்கியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு மே 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த நிலையில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து புதிய சட்டப்பேரவை அமைக்கப்பட்டதற்கான அறிவிக்கையை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு இன்று நேரில் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது ஆளுநரின் செயலாளர் ஆனந்த்ராவ் பாட்டீல், கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜாராமன், இணை தேர்தல் அதிகாரி ஆனந்த் ஆகியோர் உடனிருந்தனர். திமுகவின் கொரோனா தொற்று நிலவரம் குறித்து முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்று அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான சிகிச்சையை உறுதி செய்யுமாறு மு க ஸ்டாலின் அப்போது அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் இருப்பு உள்ளதை உறுதி செய்யுமாறு அவர் வலியுறுத்தினார். கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளை உடனடியாக மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்குமாறும் மு க ஸ்டாலின் அப்போது கேட்டுக்கொண்டார். அனைத்து மாவட்டங்களிலும் தரமான சிகிச்சை அளிக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், காவல்துறை தலைவர் திரிபாதி, நிதித்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர் ஆகியோர் பங்கேற்றனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு மாகாணமான ஹேரத்தில் உள்ள அட்ராஸ்கான் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது என்று அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கால் ஒரு பெண், 4 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்தியாவசியமற்ற பயணம் மேற்கொள்ளும் வெளிநாட்டினருக்கு கொரோனா தொடர்பான கட்டுப்பாடுகளை எளிமைப்படுத்த ஐரோப்பிய யூனியன் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வென்டர்லயன் விடுத்திருக்கக்கூடிய ட்விட்டர் செய்தியில், கொரோனா கட்டுப்பாடுகளை எளிமைப்படுத்துவதன் மூலம் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என்றும், எல்லைக்கு அப்பால் உள்ள நாடுகளின் நட்புறவை பாதுகாப்பான முறையில் மேம்படுத்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி ஐரோப்பிய யூனியனால் அனுமதி வழங்கப்பட்ட தடுப்பூசிகளின் 2 டோஸையும் செலுத்திக் கொண்ட வெளிநாட்டு பயணிகளை அனுமதிப்பதற்கான கட்டுப்பாடுகள் குறைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது. ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் நாடுகளில் 7 நாடுகளில் மட்டும் அத்தியாவசிய தேவையின்றி பயணிக்கும் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. பங்களாதேஷில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் தற்போது அமலில் இருந்து வரும் ஊரடங்கு இம்மாதம் 16 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சரவை செயலர் காந்த்கர் அன்வருல், மாவட்டங்களுக்குள் பேருந்து சேவைகள் நாளை மறுநாள் முதல் அனுமதிக்கப்படும் என்றும், மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரயில் மற்றும் நீர்வழி போக்குவரத்து சேவைக்கும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். பெரிய வணிக வளாகங்கள், கடைகள் ஆகியவற்றுக்கான சுகாதார நெறிமுறைகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான முடிவை அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அமைச்சரவைக் குழு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பங்களாதேஷில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக நாடு தழுவிய ஊரடங்கு கடந்த மாதம் 5 தேதி முதல் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். கிரிக்கெட் வீரர்களுக்கு கொரோனா தொற்று பரவி வருவதை அடுத்து ஐபிஎல் போட்டிகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இந்த முடிவு செய்யப்பட்டதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வீரர்கள் அவர்களது நாடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்பிச் செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வீரர்கள், ஊழியர்களின் பாதுகாப்பு கருதி போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா சூழலில் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தவே ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கொல்கத்தா அணி வீரர்கள் 2 பேர், சென்னை அணியைச் சேர்ந்த பயிற்சியாளர், நிர்வாகி, ஓட்டுநர் ஆகியோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஹைதராபாத் அணி வீரர் ஹிருதிமான் சாஹாவுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதையடுத்து ஐபிஎல் போட்டிகளை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் 1212 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவக் கல்வி இயக்கக அதிகாரிகள் சென்னையில் நேற்று நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் கூடுதலாக மருத்துவ பணியாளர்களை நியமிக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி தற்போது சென்னையில் பணிபுரியும் ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இதனையடுத்து 1212 ஒப்பந்த செவிலியர்கள் உடனடியாக அப்பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வரும் 10ஆம் தேதிக்குள் மருத்துவக் கல்வி இயக்குநரக அலுவலகத்தில் ஆஜராகி பணி நிரந்தர ஆணையை பெற்றுக்கொள்ள மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் மத்திய அரசு உடனடியாக முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். மேற்கு வங்காளத்தில் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டுள்ள மம்தா பானர்ஜியை கண்டித்து நாளை தமிழகம் முழுவதும் மண்டல அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நந்திகிராம் தொகுதியில் தோல்வியடைந்த மம்தா பானர்ஜி வன்முறை விரியாட்டங்களை தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதில் 6 பேர் உயிரிழந்திருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த வன்முறை விரியாட்டத்தை கண்டித்து நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்கவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் நடைபெறும் என்று கூறியுள்ளார். சேலத்தில் அஸ்தம்பட்டி அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட் கொரோனா விதிகளை பின்பற்றாமல் செயல்பட்டு வந்ததால் அந்த கடை நிர்வாகத்திற்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து சேலம் மாநகராட்சி துணை ஆணையாளர் சரவணன் நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றிய அனைவரையும் கடையிலிருந்து வெளியேற்றி கடையை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் விதிமுறைகள் மீறி மாநகராட்சி பகுதியில் கடையில் சூப்பர் மார்க்கெட் போன்றவை திறக்கப்பட்டு இருந்ததால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி துணை ஆணையாளர் சரவணன் எச்சரிக்கை விடுத்தார். காஞ்சிபுரத்தில் இலவச கொரோனா தடுப்பூசி முகாமை பெருநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதிகளில் 20 இடங்களில் நடைபெற்று வந்த கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமானது தற்போது 40 முகாம்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட சாலை தெருவில் உள்ள குளக்கரை மாரியம்மன் ஆலயம் அருகே காஞ்சிபுரம் பெருநகராட்சி சார்பில் இலவச கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனை மகேஸ்வரி நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். கொரோனா வைரஸ் 2ஆம் அலையின் கடுமையான தாக்கத்தால் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இன்று போதிய பயணிகள் இல்லாமல் 92 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மும்பை, டெல்லி, ஹைதராபாத், அகமதாபாத், திருச்சி, கோவா உள்ளிட்ட 92 உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் சென்னை விமான நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. ரயில் பயணிகளுக்கு கொரோனா தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. யூனிசெஃபின் தமிழக மற்றும் கேரள மாநில பொறுப்பாளர் சுகதத்தாராய், மத்திய பத்திரிகை அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை, இயக்குநர் குருபாபு பலராமன், ரயில்வே கூடுதல் மண்டல மேலாளர் பாலசுப்ரமணியம், முதன்மை மக்கள் தொடர்பு அதிகாரி குஹநேசன் முன்னிலையில் தமிழக அரசின் பொது சுகாதார இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அப்போது முகக்கவசம் அணிவது மற்றும் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்வதின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. பின்னர் ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகளுக்கு முகக்கவசம் வழங்கி அதனை எவ்வாறு முறையாக அணிவது என்பது குறித்து விளக்கப்பட்டது. தெற்கு ரயில்வே, யூனிசெஃப், பொது சுகாதாரம் மற்றும் மருந்துகளுக்கான இயக்குநரகம், தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் பத்திரிகை அலுவலகம் ஆகியவை இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. இனி வருவது வானிலை. கோடை காலத்தில் கத்திரி வெயில் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியது. இது வரும் 29ஆம் தேதி வரை நீடிக்கும். ஆண்டுதோறும் சித்திரை 21ஆம் தேதி முதல் வைகாசி 15ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் மற்ற நாட்களைக் காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை கத்திரி வெயில் காலத்தில் வெப்பசலனம் காரணமாக அதிக அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது.
கத்திரி வெயில் காலத்திற்கு பின் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மாநிலத்தில் தென் மாவட்டங்களில் மழையை தரும். இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மதியம் மிதமான மழை பெய்தது. கடந்த சில தினங்களாகவே மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெயில் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று காலையும் வெயில் இருந்தது. பின்னர் வானம் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்யத் தொடங்கியது. ராசிபுரம், புதுச்சத்திரம், பாச்சல், கடந்தப்பட்டி, குருசாமிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையாக தொடங்கி மிதமான மழை பெய்தது. இதனால் வெயில் புழுக்கம் குறைந்து குளிர்காற்று வீசியது. பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்கள், மாநில ஆளுநரிடம் விளக்கம் கேட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. மம்தா பானர்ஜி தோல்வியடைந்த நந்திகிராம் தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும், மேற்குவங்க அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. பீகார் மாநிலத்தில் வரும் 15 தேதி வரை முழு ஊரடங்கு அமல், நாடு முழுவதும் ஊரடங்கை அமல்படுத்த ராகுல் காந்தி கோரிக்கை. கொரோனா பரவல் காரணமாக பொறியியல் படிப்புக்கான ஜேஇஇ பிரதான தேர்வு ஒத்திவைப்பு, மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு. திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுகிறார், ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். தமிழகத்தில் புதிய சட்டப்பேரவை அமைக்கப்பட்டதற்கான சான்றிதழ் ஆளுநரை சந்தித்து நேரில் வழங்கினார் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. கிரிக்கெட் வீரர்களுக்கு கொரோனா தொற்று பரவல் எதிரொலி, நடப்பு ஐபிஎல் போட்டித் தொடர் கால வரையின்றி நிறுத்தம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.